ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் தனியாக போகலாம், எங்கன்னா வந்து ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இடனான பிளேஸ்க்கு எங்கன்னா போகலாம். ஒரு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாம். வந்து ஒரு வீடியோவை தவிர்த்து வந்து ஸோ கொஞ்சம் வெளியில் போயிட்டு தனியாக போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப நாளாக தோணுச்சு. அப்படியே ஃபுட்டுலாம் குக் பண்ணி சாப்பிட்டு தனியாக தூங்கிட்டு இங்கே இருக்க அந்த அட்மாஸ்பியர் வந்து நைட்டில் வந்து காட்ட முடியலனால, ஏன்னா நைட் ஆயிடுச்சு நான் வரத்துக்கு. ஸோ இங்கே இருக்க அட்மாஸ்பியரில் நம்ம தனியாக இருக்கலாம். இப்போ இருக்க ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தனிமை எனக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுக்கப்புறம் தான் டென்ட்டை வந்து நான் பிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து கேம்ப் ஃபயர் பண்ண போகிறேன். இங்கே வந்து வைப்லாம் பண்ண போகிறோம், பாட்டுலாம் பாட போகிறோம் நம்ம தனியாக. ஸோ வேறு லெவலாக இருக்க போது கொஞ்சம் தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நிறைய டைமில் லைஃப்பில் வந்து தனியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்து நம்ம டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே நைட் ஸ்டே பண்ணுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டென்ட்டு வேறு ஒரு பக்கம் உடஞ்சிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம், நிறைய ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும், அதனால் நான் கட் பண்ணிட்டு அப்பப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி வந்து பயங்கரமான டயர்டு. இந்த டயர்டில் தனியாக வந்து மயக்கம் போட்டு வீந்தால் கூட ஒன்றும் தெரியாது போல், இந்த மாதிரி இருக்குது. ஸோ டென்ட் எல்லாமே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்த வந்து சும்மா நார்மலாக பக்கத்தில் அப்படியே அக்கம் பக்கம் என்ன எக்ஸ்ப்ளோர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் பாட்டு நைட்டில் வந்துட்டேன் தனியாக. ஸோ நார்மலாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரேண்டமாக கொஞ்சம் செக் பண்ணிடலாம். அப்படியே அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். முன்னாடி இந்த ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துக்காக தான் நல்லா இருக்குது, அழகாக வளைஞ்சி சின்னதாக ஒரு லேக் மாதிரி குட்டை, குட்டையில் மீன் மீன் இருந்தால் நல்லாயிருக்கும். நாளுக்கு அப்புறம் தனியாக கேம்ப் ஃபயரு டென்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் எரியுமான்னு தெரியல, கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இந்த எரிட்டில் போயிட்டு எடுக்கவும் இல்லை விறகுலாம் எங்கேன்னு சொல்லிட்டு. ராகுல் சொல்கிற மாதிரி டீ லவர்ஸ் இட் லைக். துணை என்று புரிஞ்சுவிடும் வரையில் யாரு யாரும் இந்த பக்கம் வந்த மாதிரியே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், பட் வந்து இது தேவையில்லாமல் பேட் ஆகிடுமோ, பேட் எப்படின்னா தேவையில்லாமல் ஒரு தப்பான நெகட்டிவ் ஆகிடுமோன்னு தான் சொல்லலை. யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம். யாரு யார், கொஞ்சம் மோசமான இடம் தான் இது. நான் தனியாக வர வந்திருக்கேன். யாரும் இல்லை. ஓகே கைஸ், டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே. இப்போது நான் ஃபுட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். சப்போஸ் ஃபுட்டு ஹீட் ஆகலாம், சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் இல்லை வேணும், நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுனால நம்ம தனியாக வந்து குக்கெலாம் பண்ண முடியாதுனால வாங்கிட்டே வந்துட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்.
ஆனால் யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம், ஸோ காமாவே வச்சு போவோம் நம்ம. டென்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக தான் போய் படுக்கணும் டென்ட்டுக்குள்ளே. எப்பா எப்பா எப்பா. ஸோ ஸோ இந்த டென்ட்டில் தான் நீங்கள் வந்து நான் தூங்க போகிறேன். லைட் போட்டால் ஆஃப் பண்ணி போ, அப்புறம் தூங்குவோம். ஃபஸ்ட்டாக சாப்பிடல, ஏன்னா மதியம் சாப்பிட்றது ஃபுல்லாக இருக்குது. யாரா இருக்கீங்களா? ஏன்னா நாய்கியெல்லாம் வந்து எடுத்துட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடு உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெருப்பும் இல்லை, கொசு வரும் கண்டிப்பாக. மேனஸ் சாயில் மாதிரி பார்ப்ப போகிறேன் கைஸ். நான் இப்போ இங்கே தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குதா மீன் தலையம் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். மேனஸ் மேனஸ் சாயில் மாதிரி ஆயில் தான் நான் பேசாமல் அப்படி தான் பண்ண போகிறேன். ஐயோ பேய் இதெல்லாம் இருந்தால் சரி, மரம்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய காடெலாம் இல்லை, பட் ஓகே தான். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் ஓகே போயிட்டு
டீயை மட்டும் நிறம் போடுவோம். நடா இத்தனை டீ குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பேசிக்கலி டீ லவர்ஸ், எந்த டைமும் பார்க்க மாட்டோம். போய் லைட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது, லைட்டை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிடுறேன். பேட்டரி கேமரா ஓடுற வரைக்கும் ஓட்டோம். ஹலோ ராகுலே, என்ன பண்ற? ஏய் சும்மாடா டே, நைட்டு ஸ்டே பண்ணலான்றா, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணலான்னு. என்ன பண்ணுற, வீடியோ எடிட்டா? சைஸாக சைஸாக மூவ் பண்ணாதடா டே. ஆமாடா டே, டென்ட்டு போட வந்தேன், இங்கே விறகு இல்லை, ஒன்றும் இல்லை, சுற்றி யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிடா ராகுல. ஏதோ தைரியத்தில் வந்துட்டேன், டென்ட்லாம் போட்டாச்சு, உன் டென்ட்டு தான், டீ இருக்குது, சிக்கன் இருக்குது, எப்போ போட்டு உக்காந்துட்டேன், வெளியே தான் உக்காந்துக்கிறேன், டென்ட்டுக்குள்ளே போகணும், குளுக்குமா இருக்குது, காற்றே வரல, வெளியே தான் உக்காந்துக்கிறேன், இன்னும் கொண்டாந்து குளிர்ச்சின்னுச்சுக்கோ. இதுதான் பக்கத்தில் பாம்பு பாம்பு மாதிரியே இருக்கிற, எதை பார்த்தாலும் ராகுல மேன் வர்சஸ் வைல்டே தான். ம், கேமராவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஆனால் எல்லாத்துலேயும் சார்ஜும் இல்லை சுத்தமாக. படுப்போம். இப்போ எப்படி என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இது தெரியாமல் உள்ள ராகுன்னு யாருமே உள்ள எப்படி வந்தோம், எப்போ வந்தோம், சேஸ்லாம் அடையிற மாதிரி இருக்கு டக்குன்னு. அவன் பக்கத்து நார்மல் மனுஷன் முடியல, நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப முடியலாம், பயமாக வச்சுட்டு அப்படியே இங்கேயே இந்த காட்டிலே வாழ்வான்னு நான் நம்மளும் இன்றைக்கி வரணும், டென்ட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணலாம்னு நினச்சோம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி இப்போ இங்கேருந்து கிளம்பிடணும், பஸ் நம்ம டென்ட்டு எடுக்கணும். சரி ஓகே, அது வழி இல்லை, ஆனால் நம்ம பார்த்தா நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருக்கணும். அது திருடானா இருப்போனோ, இல்லை ஒரு வேளை சரக்கு கஷ்டம் பார்த்துருப்போம்னு தெரில. சரி நான் போயிட்டு எழுப்பிட்டு அனுப்பலான்னு இருக்கேன், வேறு வழி இல்லை இந்த மாதிரி டைமில். கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த காட்டில் வர வழியே தெரியல எனக்கு. Ah!
நேச்சரில் திடீர்னு உள்ளே பார்த்துருந்தான், டக்குன்னு கவிதை பிடிச்சான், ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்ன பண்ணிட்டு அம்பான் போயிட்டான். எங்கடா போன, யாரா நீ? ஆ!